தைவானை கைப்பற்ற படைபலத்தை பயன்படுத்துவோம் என்று சீனா மிரட்டல் விடுத்திருப்பதா தற்பொழுது இரு நாடுகளுக்கிடையே மேலும் பதற்றமானது அதிகரித்திருக்கிறது இது குறித்த பல்வேறு செய்திகளையும் மேலும் பல முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனல் இப்பதான் நீங்க தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி வெல் நோட்டிபிகேஷனையும் மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆக ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும் வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம் சீனாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த உள்நாட்டு போரின் முடிவில் தைவான் தீவு தனி ஒரு நாடாக உருவானது ஆனால் அதனை ஒப்புக்கொள்ளாத சீனா அந்த தீவு இன்னமும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிதான் என்று கூறி வருகிறது அதோடு தைவான் தீவை மீண்டும் தன்னுடன் இணைத்துக் கொள்வதற்காக சீனா தற்பொழுது தங்கணம் கட்டி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறது இதனால் தைவான் சீனாவிற்கடையே பல வருடங்களாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது இப்படி ஒரு சூழலில் தான் அமெரிக்க சபாநாயகர் நான்சி பிலோசியின் தைவான் வருகை காரணமாக தற்பொழுது இந்த மோதலானது மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடித்திருக்கிறது கடும் எ்ப்பையும் மீறி அமெரிக்க சபாநாயகர் நான்சி பெலோசி தைவான் சென்ற காரணத்தினால் ஆத்திரமடைந்த சீனா தைவானை சுற்றி வளைத்து போர் பயிற்சியை தொடங்கியிருக்கிறது நான்காம் தேதி தொடங்கிய இந்த போர் பயிற்சி எட்டாம் தேதியுடன் முடிவுக்கு வரும் என்று சீன ராணுவம் அறிவித்திருந்தது ஆனால் அதன் பின்னரும் சீன ராணுவம் தைவானை சுற்றிலும் போர் பயிற்சியில் இன்னமும் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருக்கிறது அந்த வகையில் ஏழாவது நாளாக நேற்று சீன ராணுவம் தைவானை சுற்றிய கடல் மற்றும் வான்பரப்பில் கடுமையான போர்பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தது இந்த நிலையில் இந்த போர் பயிற்சி மூலம் தங்கள் மீது படையெடுக்க சீனா தயாராகி வருவதாக குற்றம் சாட்டிய தெய்வான் சீனாவின் அச்சுறுத்தலுக்கு எதிராக அதுவும் நேற்று முன்தினம் போர் பயிற்சியை தொடங்கியது இருந்தாலும் இது சீனாவுக்கான பதிலடி இல்லை என்றும் வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒரு போர் பயிற்சிதான் என்றும் ராணுவமானது இராணுவமானது விளக்கமுண்டனையும் அளித்திருந்தது இந்த பரஸ்பர போர் பயிற்சியில் இரு நாடுகளுக்கிடையே கடுமையான பதற்றமானது அங்கு ஏற்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் தான் தெய்வானை கைப்பற்ற நாங்கள் கண்டிப்பாக படை பயன்படுத்துவோம் என்று சீனா பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருப்பது பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் விதமாகவே அமைந்திருக்கிறது இது தொடர்பாக சீன அரசு வெளியிட்டிருக்க கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் தைமானுடன் அமைதியான மறு ஒருங்கிணைப்பை அடைய சீனா மிகவும் நேர்மையுடன் செயல்படும் அமைதியான வழியில் இதனை சாத்தியமாக்க அதிகபட்ச முயற்சிகளை சீனா கண்டிப்பாக மேற்கொள்ளும் ஆனால் நாங்கள் படைவளத்தை பயன்படுத்தும் முடிவை கைவிட்டு விட மாட்டோம் சாத்தியமான அனைத்து வழிகளையும் தேர்வு செய்வதற்கான விருப்பத்தை நாங்கள் ஏற்கனவே வைத்திருக்கிறோம் இது வெளிநாடுகளின் தலையீடுகள் மற்றும் அனைத்து பிரிவினைவாத நடவடிக்கைகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கும் வெளிநாடுகளின் குறுக்கீடு அல்லது பிரிவினைவாத குழுக்களின் தீவிர நடவடிக்கைக்கு படைவளத்தை பயன்படுத்தி பதிலளிக்க நாங்கள் எப்பொழுதும் தயாராகவே இருப்போம் சீனாவின் அமைதியை மறு ஒருங்கிணைப்பின் வாய்ப்புகளை உறுதி செய்து இந்த செயல்முறையை முன்னெடுப்பதே எங்களுடைய இறுதி இலக்கு என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது இருந்தாலுமே சீனா தாக்குவது என்பது எளிதான இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் சீனா தைவான் எல்லை பிரச்சனையை பொறுத்தவரையிலும் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் தைவானுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில்தான் அதற்கு வலுவான கண்டனத்தை தெரிவித்திருந்த சீனா தைவானை சுற்றி ராணுவ பயிற்சியை தொடங்கியது தைவான் மற்றும் சீனாவிற்கிடையே பல வருடங்களாகவே பதற்றம் இருந்து வருகிறது

கடலில் சீனாவின் போர்க்கப்பல்கள் இருக்கும் அவை மணிக்கணக்கில் வெட்ட வெளியில் நீரில் இருக்கும் அதோடு கொரிலாக்களை எதிர்த்து போராடுவதில் தைவான் மக்கள் தேர்ச்சி பெற்று இருக்கிறார்கள் எனவே திறந்த வெளியில் கப்பல்களில் தைவானுடன் போரிடுவதென்பது சீனாவிற்கு எளிதான காரியம் கிடையாது அதே இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுகிறது என்றால் ரஷ்யாவைப் போல தைவானையும் சீனா தாக்கலாம் ஏனென்றால் ரஷ்யா திடீரென உக்ரைனை தாக்கி அதன் ராணுவ தளங்களை அளித்தது அதே சீனாவும் விரைவில் தைவானிற்குள் ஊடுருவி துறைமுகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தால் அது சீனாவிற்கு மிகவும் எளிதான ஒன்றாக மாறிவிடும் அதோடு தைவானின் விமானப்படையும் ஓரளவுக்கு வலிமையானது சீனா தனது போர் விமானங்களில் இருந்து தைவானின் விமான அமைப்பை நீக்கினால் தைவானை கட்டுப்படுத்துவது மிகவும் எளிதாக மாறிவிடும் ஆனால் அதுவும் அவ்வளவு சுலபமான காரியம் என்று சொல்லிவிட முடியாது இப்படி ஒருவேளை சுலபமானது இடையே போர் ஏற்படக்கூடிய பட்சத்தில் ஏதாவது ஒரு வகையில் இரு நாடுகளுமே ஒருவித பலத்துடன் தான் இருக்கின்றன நிஜமான போர் ஏற்படும் வரையில் எந்த நாடு போர் முனையில் பலமிக்கதாக மாறும் என்பதை நாம் இப்பொழுது ஓரளவு கணிக்க மட்டுமே முடியும் போர் நடக்கக்கூடிய பட்சத்தில் தான் எந்த அளவிற்கு வீரியம் கொண்ட ஒன்றாக இருக்கும் என்பதும் நமக்கு தெரிய வரும் இது தவிர இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால் இந்தியாவை சேர்ந்த ஜம்னா சாகர் என்ற கப்பல் பத்து மாலுமிகளுடன் பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் கடல் பகுதியில் பயணம் மேற்கொண்டிருந்தது கடந்த ஒன்பதாம் தேதி இந்த கப்பல் குவாடர் பகுதி அருகே வந்தபொழுது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மூழ்க ஆரம்பித்திருக்கிறது இதனையடுத்து இந்திய கடற்படை அதிகாரிகளுக்கு தகவல் வந்ததும் அவர்களை மீட்க உதவுமாறு பாகிஸ்தானின் கடல்சார் தகவல் மையத்திற்கு கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து உடனடியாக விரைந்து செயலாற்றிய பாகிஸ்தான் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு பாகிஸ்தான் கடற்படை அதிகாரிகளை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இதனையடுத்து

வங்கதேசம் இதற்கு அனுமதி மறுத்த நிலையில் இப்பொழுது பாகிஸ்தானிற்கு செல்லக்கூடிய நாட்டு கடற்படைக்கு சொந்தமான கப்பலை சீனா தான் உருவாக்கியும் இருந்தது சீனா உருவாக்கி பாகிஸ்தானிற்கு வழங்கப்பட்ட இந்த போர்க்கப்பல் அடுத்த வாரம் கொழும்பு துறைமுகத்திற்கு செல்கிறது ஏற்கனவே இந்தியாவின் கடும் எதிர்ப்பினால் ஹம்மந்தோட்டை துறைமுகத்திற்கு வர இருந்த சீன உளவு கப்பலின் வருகையை கால வரையின்றி தாமதப்படுத்துமாறு இலங்கை அரசு கேட்டுக் கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது மறுபுறம் பாகிஸ்தான் ராணுவ கப்பல் ஒன்றும் இலங்கைக்கு செல்கிறது இது தற்பொழுது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி என்றுதான் சொல்ல வேண்டும் முன்னதாக இந்த கப்பல் முதலில் வங்கதேச துறைமுகத்திற்கு செல்ல வருந்தது என்று நாம் பார்த்திருந்தோம் இருந்தாலும் சில காரணங்களால் இந்த கப்பலுக்கான அனுமதியை வங்கதேசமானது தரவில்லை அதன் பின்னர் தான் இதற்கு இலங்கை அனுமதி அளித்திருக்கிறது சீனா உருவாக்கிய இந்த போர்க்கப்பல் அதிநவீன வசதிகளை கொண்ட ஒன்றுமே கூட அதாவது லேசர் மூலம் வழிகாட்டக்கூடிய ஏவுகணைகளை செலுத்தக்கூடிய வசதிகள் இந்த போர்க்கப்பல்களில் இருக்கின்றன சீனாவின் ஷாங்காயில் இருக்கக்கூடிய டோங் துறைமுகத்தில் கட்டப்பட்ட தைமூர் போர்க்கப்பல் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கராச்சியை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செல்ல கூடிய வழியிலேயே இந்த போர்க்கப்பல் மலேசியா மற்றும் கம்போடியாவில் பயிற்சிகளிலும் பங்கேற்கிறது சீனாவின் கப்பல் கட்டுமான தளத்திலிருந்தே இந்த கப்பலை பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான வீரர்கள் தான் இயக்கியும் வருகிறார்கள் இந்த தைமூர் போர்க்கப்பல் பாகிஸ்தான் கடற்படைக்காக கட்டப்பட்ட நான்கு வகை போர்க்கப்பல்களில் இரண்டாவது கப்பல் முதல் கப்பலானது கடந்த ஜனவரி மாதம் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட நிலையில் மற்ற இரண்டு போர்க்கப்பல்கள் சீனாவில் கட்டப்பட்டு வருகிறது சர்வதேச அளவில் இப்பொழுது இருக்கக்கூடிய போர்க்கப்பல்களில் மிகவும் அதிநவீனமானது இதுவென்று கேட்டால் அது இதுதான் முன்னதாக சீனாவிற்கு சொந்தமான ஜுவாங்க என்ற கப்பல் ஹம்பந்தோட்ட நிலைநிறுத்தப்படுவதாக தகவல் வெளியாக இருந்தது கூட சீன கப்பலின் வருகைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது ஏனென்றால் இந்த கப்பலை சீனா ஒரு ஆய்வு கப்பல் என்றே கூறி வந்தாலும் இதன் மூலம் ஏவுகணை செயல்பாடுகளை கூட கண்காணிக்க முடியும் என்று சொல்லப்பட்டது இதனால் இந்தியாவின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து ராணுவ கப்பலின் வருகையை காலவரையின்றி தாமதம் செய்ய இலங்கை கேட்டுக் கொண்டதும் குறிப்பிடத்தக்கது அதோடு மேலும் முக்கியமான இன்னொரு செய்தி என்னவென்றால் சர்வதேச பயங்கரவாதியான மசூத் அசாரின் சகோதரர் அப்துல் ராபுக்கு தடை கொண்டுவர ஐ பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா அமெரிக்கா ஆகிய நாடுகள் முயற்சிகள் மேற்கொண்டன இந்த முயற்சிக்கு ஆதரவாக பதினான்கு நாடுகள் முன்வந்தன ஆனால் சீனா இந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டது இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகியவை கொண்டு வந்த இந்த திட்டத்தை செயல்படுத்த விடாமல் தனது வீட்டோ அதிகாரத்தால் தடுத்து நிறுத்தி இருக்கிறது சீனா இதேபோல கடந்த ஜூனில் நடந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதி அப்துல் ரஹ்மான் மக்கி என்பவரை தடுப்பு பட்டியலில் சேர்க்க இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகியவை கூட்டாக பரிந்துரையும் செய்திருந்தன இந்த பரிந்துரையையும் சீனாவானது கடைசி நேரத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறது பயங்கரவாதிகள் சிலரை தடுப்பு பட்டியலில் சேர்க்க இந்தியா கேட்டபொழுது சீனா முட்டுக்கட்டை போட்டது இந்த தற்பொழுது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் இந்த மாதம் சீனாவின் தலைமையில் சமீபத்தில் நடந்தது அதில் ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியான ருச்சிரா காம்போஜ் பேசியிருந்தார் அப்பொழுது அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால் பயங்கரவாதிகள் மீதான தடுப்பு நடவடிக்கையை எந்தவிதமான நியாயமான காரணங்களும் இன்றி நிறுத்தி வைப்பது அந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் கமிட்டி வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் உலகின் மிக மோசமான சில பயங்கரவாதிகளை தடுப்பு பட்டியலில் சேர்க்க அளிக்கப்பட்ட பரிந்துரையானது முறையான காரணம் என்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற இரட்டை நிலைகள் தடை விதிக்கக்கூடிய கவுன்சிலின் நம்பகத்தன்மையைவே குலைக்கப்படும் சர்வதேச பயங்கரவாதிகளுக்கு எதிராக நாம் போராடும் பொழுது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்கள் ஒரே குரலை வெளிப்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் அதில் கூறியிருந்தார் மேலும் இதுபோன்று பல்வேறு விதமான முக்கியமான செய்திகளையும் உலகம் சார்ந்த நிகழ்வுகளையும் ராணுவ தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினால் நமது நியூ அல்டிமேட் சேனலையும் நம்முடைய மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் சென்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்